இன்னைக்கு வந்து மருதாணி எப்படி சிவக்கிறது, நல்லா ரெட் கலர்ல வந்து எப்படி சிவக்குங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கலர்ல சிவக்கும் உங்களுக்கு வந்து, இந்த பாருங்க அழகான ரெட் கலர்ல சிவக்கும் மருதாணி. எங்க வீட்டில் பறிச்சது தான், நல்லா தலை தலைன்னு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பொருள் கூட சேர்க்கணும். என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா லெமன். லெமன் வந்து எல்லாருமே சேர்ப்பாங்க. இந்த மாதிரி லெமன் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லெமன் சேர்த்தணும். ரெண்டு லெமன் சேர்த்தணும். இது வந்து கிராம்பு. கிராம்பு வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா வந்து அந்த கலரை உங்களுக்கு வந்து நல்லா வந்து நேச்சுரலாக அழகாக வந்து நல்லா ரெட் கலராக பிடிக்கும். அதுக்காக கிராம்பு நல்லா இவ்வளோ கிராம்பு போட்டுக்கறணும். கிராம்பு வந்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சோன்னு வந்து கோடாளி தேயிலை இருந்தால் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து அழகாக டிசைன் டிசைனாக நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த டிசைன் வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும். நைட்டு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னாவே போதும், உங்களுக்கு அழகாக நல்லா சிவக்கும். ஃபஸ்ட்டு நான் இலையை போட்டு ஒரு ரவுண்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைப்பேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தா நமக்கு வந்து கையில் ஒட்டாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நைஸாக வந்து அரைச்சாச்சு. இதில் வந்து லைட்டாக நான் லெமன் ஊற்றிக்கிறேன். லெமன் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் தைலம், எந்த தைலம் வச்சுருந்தாலும், கோடல் தைலமோ இல்லை வேறு எதுவும் தலைவலிக்குன்னு யூஸ் பண்ணுவீங்களா தைலம், அந்த மாதிரி எதுவும் தைலம் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வந்து இந்த மருந்தாளில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெமன் சேர்க்குறனால தலைவலிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தைலத்தை ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கையில் வந்து நீங்கள் வந்து எப்போ போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து புள்ளி தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் டிசைன்லாம் நிறையவே போடலாம். நான் இப்போ டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால சிம்பிள் புள்ளி தான் வைக்க போகிறேன். நீங்கள் டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, கை பாருங்கள் இவ்வளோ அழகாக சிவந்துருக்குன்னு. இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக சிவந்துருக்கு அப்படின்னு. நம்ம சிவக்காத மருந்தாளியிலுமே இந்த மாதிரி இந்த ரெண்டு பொருளை சேர்த்தா சூப்பராகவே சேர்க்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.